Dear students, today I am going to discuss remaining short answer type question, chapter 2, Socialism in Europe and the Russian Revolution. Mention any two changes introduced by Stalin in the Russian economy. How did Stalin deal with the critics? The answer, the following changes were introduced by Stalin. A. Elimination of kulaks. The well-to-do farmers, the land from the kulaks was taken and state-controlled farms were established. Collectivization of land, that is Stalin collectivization program, was followed. All peasants had to cultivate collective farms and the profit was shared by the peasants working on the land. There were peasants resistant which Stalin dealt with severely. The critics were charged with a conspiracy against socialism. Many were deported and exiled and forced into prison. Many were forced to make false statements under torture and were later executed. Stalin என்ன நினைக்கிறாருன்னா அதை collectivization, அதாவது எல்லாரும் சேர்ந்து அதை விவசாயம் பண்ணி அதோட லாபத்தை பிரிக்கணுங்கிறது தான் ஸ்டாலினோட நோக்கம். அதனால் எலிமினேஷன் ஆஃப் வெல் டு டூ ஃபார்ம்ஸ், எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுறதா தகர்த்தெரிஞ்சிட்டு லேண்ட் ஃப்ரம் கிளாக்ஸ் வாஸ் டேக்கன் அண்ட் ஸ்டேட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் லேண்டை. கலெக்டிவைசேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து வாஸ் ஃபாலோய்டு ஆல் பெர்சன்ஸ்கேடு கல்டிவேட் கலெக்டிவ் ஃபார்ம்ஸ், எல்லா பெர்சன்ஸும் அந்த கலெக்டிவ் ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணணும், ப்ராஃபிட்டை வந்து லாபத்தை ஷேர் பண்ணிக்கணும். அதை வந்து இதை வந்து பெசன்ஸ் எல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, எதுக்குறாங்க, இருந்தாலும் அது வந்து மக்களுடைய நலனுக்காக ஸ்டாலின் இந்த பாலிசி தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த கிரிட்டிக்ஸ் வந்து இதை வந்து ஏன் எதுக்குறவங்க, இவர் நிறைய பேரை வந்து இவர் என்ன நாடகம் எடுத்துட்டாரு, அவர் வந்து நிறைய பேரை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு, இதுதான் கலெக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டாலின். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒய் வாஸ் த டெசிஷன் டு கலெக்டிவைஸ் ஃபார்ம் டேக்கன்? ஏ, The Russia was facing acute shortage of grain supplies. The price at which grains must be sold was fixed by the government. B. Still the peasant refused to sell their grain to the government. Stalin thought that rich peasants and traders in the countryside were holding stock in the hope of high prices. Next, this created a shortage. Therefore, the decision to collective farm was taken. It was felt that small-sized farm were not as productive as they could not be modernized, which caused the shortage. Modern farming was the need of the hours. They wanted to run farms along industrialization was with the machinery. அதை ரஷ்யாவில் வந்து அதை கிரெயின் ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்துச்சு, அதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதாவது கவர்மெண்ட் வந்து ப்ரைஸ் நிறைய ஆனவுடனே அதனால் வந்து கவர்மெண்ட்டு தான் விலையை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்குது. இந்த பெசன்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு விற்கிறதுக்கு, ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க, பொருள்கள் எல்லாம் பதுக்கி வச்சிடுறாங்க, ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா பின்னாடி நிறைய விலைக்கு கிடைக்கும்னு. அதனால் இது வந்து மக்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் உண்டாக்கிச்சு, எல்லோரும் பொருள் பதுக்கணும்னா என்ன ஆகும், பொருள்கள் ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் கலெக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து நினைக்கிறேன் எல்லோரும் சேர்ந்து வந்து வேலை செஞ்சால் வந்து நிறைய உற்பத்தி அதிகமாகும், மக்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிறக்காக கலெக்டிவ் ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் வேர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷனரிஸ்? The answer, the following were the main objectives of the Russian revolutionaries. Answer A. Peace. The Russian revolutionaries wanted to maintain peace and order in the country. The people of Russia were against the war. Just after the fall of Tsar, Russia withdrew from the war. அதை ரஷ்யன் ரெவல்யூஷனரிஸ் என்ன நினைக்கிறாங்க, நாட்டில் அமைதி உருவாக்கணும், அதாவது வாண்டட் டு மெயின்டைன் பீஸ் அண்ட் ஆர்டர் இன் த கண்ட்ரி. இந்த பீப்புள் ஆஃப் ரஷ்யா வேர் எகென்ஸ்ட் வார். பீப்புள் ஆஃப் ரஷ்யா என்ன நினைக்கிறாங்க, வாரே இருக்கக்கூடாது, நாட்டில் அமைதி நிலவணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேர்ன் டு த டில்லர். ரஷ்யன் ரெவல்யூஷனரிஸ் வேர் த ஒப்பீனியன் தட் த அக்ரிகல்ச்சர் லேண்ட் சுட் பி அலர்டட் டு த கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் த பெசன்ஸ் இன் ரஷ்யா வேர் லீடிங் எ மிசரபிள் லைஃப்
அண்டர் த லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ், அதாவது உழுவுறவனுக்கு நிலம் போகணும். ரஷ்யன் ரெவல்யூஷன் என்ன நினைக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட் சுட் பி அலர்ட் டு த கல்டிவேட்டர்ஸ், யார் விளைவிக்கிறார்களோ அவங்களுக்கு நிலம் போகணும். அண்ட் வேர்ல அவங்க என்ன, அவங்க ரொம்ப வந்து மிசரபிள் கண்டிஷன், ரொம்ப கஷ்டமான லைஃபு லீட் பண்ணுறாங்க லேண்ட் ஓனர் கடையில். நெக்ஸ்ட்டு பாயிண்ட், கண்ட்ரோல் ஆஃப் இண்டஸ்ட்ரி பை த ஒர்க்கர்ஸ். இன் ரஷ்யா த கேபிட்டலிஸ்ட் கிரேட்லி எக்ஸ்ப்ளாய்டட் த ஒர்க்கர்ஸ், தஸ் மேட் த கண்டிஷன் ஆஃப் ரஷ்யன் ஒர்க்கர்ஸ் டிப்ளரபிள். தேர் வாஸ் எ கிரேட் நீட் டு கண்ட்ரோல் பை இண்டஸ்ட்ரி பை ஒர்க்கர்ஸ் தெம்செல்ஸ். அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய கேபிட்டல்ஸ் முதலாளிகிட்ட ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. எக்ஸ்ப்ளாய்ட் சுரண்டாக நிறைய நேரம் வேலை வாங்குறது, கம்மியான சம்பளம் கொடுக்கறது. அதனால் ஒர்க்கர்ஸே வந்து இண்டஸ்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ரெவல்யூஷனரிஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஃபார் த நான் ரஷ்யன் நேஷனலிஸ்ட். The Russian revolutionaries demanded the equal status to the non-Russian nationalists. Just after the revolution, a declaration of the people was issued by the new government and conferring them political autonomy. அதை ஈக்குவல் நான் ரஷ்யன், ரஷ்யாவில் இல்லாமல் மற்ற நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி அண்ட் ரைட் the discuss question in your social notebook. Thank you, students.